வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். டைமுக்கு நான் சரியாக சாப்பிட மாட்டேன், அதனால தான் எனக்கு இப்போ அல்சர் வந்துட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சர்வசாதாரணமாக பேசக்கூடிய அளவுக்கு இப்போ வந்துட்டு உணவு குழாய், இரைப்பை, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சிறு குடலின் முன்பகுதி, அதில் உட்புற சுவரில் இருக்கக்கூடிய புண்களை தான் நம்ம குடல் புண் அப்படின்னு சொல்கிறோம். இது பெரும்பாலும் நிறைய வகை நம்ம சொல்லலாம். இறப்பையில் ஏற்படக்கூடிய புண்களாக இருந்தது அப்படின்னா அதை கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உணவு பாதை அதில் ஏற்படக்கூடிய புண்கள் இருந்தது அப்படின்னா ஈசோஃபெகல் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். சிறு குடலோட முன்பகுதியில் நமக்கு புண்கள் இருந்தது அப்படின்னா அதை டியோடினல் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம பெப்டிக் அல்சர், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெப்டிக் அல்சர் இருக்கிறது ஒரு சில அறிகுறிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க வயிறு எப்போதுமே எனக்கு தீப்பிடிச்சி எறிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எப்போதுமே எனக்கு வயிறு ஒரு எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய இறப்பையில் எப்போதுமே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl நமக்கு எப்போதுமே சுரக்கும். அந்த அமிலமானது அந்த புண் இருக்கக்கூடிய இடத்துல படும்போது நமக்கு அந்த மாதிரி தாங்க முடியாத வலி ஏற்படும். அந்த வலி எங்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். தொப்புள் பகுதியை சுற்றி அதிகமான வலி ஏற்படும். ஒரு சிலருக்கு ஊசியை வச்சு குத்துற மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் என்ன அப்படின்னா, மார்பு எலும்பு பகுதியெல்லாம் வலி ஏற்படும். சிலர் நினச்சிப்பாங்க அந்த மாதிரி மார்பு எலும்பில் நமக்கு வலிக்கிறப்போ குப்புறப்படுத்து அவங்க தூங்குவாங்க, அதனால் இருக்கலாம் அப்படிலாம். நம்ம வந்து ஹெவியான வெயிட்டு தூக்கியிருப்போம், அதனால் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன அப்படின்னா, சளி தொந்தரவு அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் அந்த மார்பு எலும்பு பகுதியில் வலி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு பெப்டிக் அல்சர் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெப்டிக் அல்சர் இருந்தது அப்படின்னா அந்த மார்பு எலும்பு பகுதியிலையும் அதிகமான வலி உங்களுக்கு ஏற்படும். பெரும்பாலும் நைட்டு நம்ம தூங்கும்போது அதிகமான வலி ஏற்படும். இன்னும் நமக்கு அல்சர் அதிகமாயிருச்சு அப்படின்னா நமக்கு விக்கல் ஏற்படும். அது நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட அந்த விக்கலானது நமக்கு வரும். தண்ணீர் கூட நம்ம கரெக்டாக தான் குடிச்சிருப்போம், ஒரு நாளைக்கு தேவையான அளவு நம்ம தண்ணீர் குடிச்சிருப்போம், ஆனாலும் நமக்கு விக்கல் வரும். அதுக்கெலாம் நம்ம காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பெப்டிக் அல்சராக கூட நமக்கு இருக்கலாம். இதை நம்ம ஆரம்ப நிலையில் கண்டறிந்து அதற்கான தீர்வை நோக்கி போயிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ரத்த வாந்தி கூட எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ரத்த வாந்தி எடுக்கிறப்போ அது கருப்பாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா சிவப்பு நிறமாக கூட இருக்கலாம். இதன் காரணமாக நமக்கு மலம் வெளியேறும் போது அந்த மலத்தில் கூட நமக்கு ரத்தம் வெளிப்படும். ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி மலத்தில் ரத்தம் வெளிப்பட்டது அப்படின்னா மூலவியாதியாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஏன்னா நமக்கு மூலவியாதி இருந்தது அப்படின்னாலும் நமக்கு மலத்தில் ரத்தம் வெளிப்படலாம். அப்படி மூலவியாதி இல்லை அப்படின்னா நமக்கு அல்சர் பிரச்சனையாக கூட நமக்கு இருக்கலாம். இந்த மாதிரி குடல் புண் பிரச்சனை அதிகமாக இருந்தது, அதோட தாக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னா கூட நமக்கு மலத்தில் வந்து கண்டிப்பாக ரத்த கசிவு இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா, ரொம்ப ஸ்பைஸியான உணவுப் பொருட்கள், ரொம்ப காரமாக இருக்கிற உணவுப் பொருட்கள் சாப்பிட்றது. நான் எப்போதுமே கொஞ்சம் உறைப்பு தூக்கலாக தான் போட்டு நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றது, அது மட்டும் இல்லாமல் சரியான நேரத்திற்கு பசி எடுக்கும், நம்மளுடைய வயிறு ஒரு மாதிரி அமிலம் சுரக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை தள்ளி போடுறது. அதுக்கப்புறமா மன அழுத்தம், இது கண்டிப்பாக 90% நமக்கு இந்த மாதிரி மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அல்சர் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மன அழுத்தம் அதிகரிக்கும் போது நமக்கு தூக்கமின்மை பிரச்சனை வரும். இந்த ரெண்டும் நமக்கு வரும்போது உடல் எடை அதிகரிக்கவும் செய்யலாம், அப்படி இல்லைனா உடல் எடை வெகுவாக குறைஞ்சிக்கிட்டும் போகலாம். இப்படி எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு இந்த மாதிரி அல்சர் பிரச்சனையில் கொண்டு வந்து விடுது. வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான பொருட்கள் வச்சு இதுக்கு எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த மல்லிகை செடி. இந்த இலை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பாலும் தூக்கமின்மை பிரச்சனையால் அவதிப்படுறவங்க இந்த இலையை பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன், மன அழுத்தத்திலிருந்து எப்படி நம்ம விடுபடலாம், என்ன சாப்பிடணும் அதுக்கு, அதுக்கப்புறமா தூக்கமின்மை பிரச்சனையினால் அவதிப்படுறவங்க என்ன மாதிரியெல்லாம் நம்ம மருந்து எடுத்துக்கிட்டோம், வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கை மருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த அல்சர் அதுக்கு எப்படி இந்த மல்லிகை இலையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கிட்டத்தட்ட நல்லா இந்த மாதிரி பெரிய இலையாக இருந்தது அப்படின்னா ஒரு 4 இலைகள் மட்டும் நம்ம பறித்து நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம்.
இலைகளை நம்ம பறிச்சாச்சு. இப்போ நம்ம இதை கழுவி நல்லா சுத்தப்படுத்திட்டு இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் நம்ம 200 ml தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற அந்த மல்லிகை செடியோட இலைகள், அந்த 4 இலைகளையும் நம்ம உள்ளே போட்டு நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5 லிருந்து 10 நிமிஷமாவது நமக்கு கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். அஞ்சு நிமிஷம் நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த டிகாக்ஷனை நம்ம எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. காலையில் காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக கண்டிப்பாக நீங்கள் அல்சர் பிரச்சனை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே எண்ணெயில் பொரித்த உணவுகள், வறுத்த உணவுகள், காஃபி, டீ இந்த மாதிரி உணவுகள், அதுக்கப்புறம் மதுபானம், புகைப்பிடித்தல் இதையெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு கட்டுப்பாட்டோட இந்த மாதிரியான நம்ம மருந்துகளை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் முழுமையாக நம்மளால் குணப்படுத்த முடியும். அதனால் நீங்கள் காஃபி டீக்கு பதிலாக இந்த டிகாக்ஷனை நீங்கள் குடிங்க. இது 100 லிருந்து 200 ml வரைக்கும் குடிச்சிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலை கிடைக்கல அப்படின்னா பொடி உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். பொடி போட்டிங்க அப்படின்னா 200 ml தண்ணீருக்கு 1/2 டீஸ்பூன் 2 கிராம் அளவுக்கு மட்டும் நீங்கள் பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதே மெத்தடில் நீங்கள் குடிங்க. தினமும் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த நோயோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. அதனால் இத்தனை நாளில் குணமாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரே நேரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையாக குணமாகிற வரைக்கும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அடுத்து என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த முருங்கைக்கீரை. இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரை நம்ம சாப்பிட்றதுனால உடலுக்கு தேவையான இரும்பு சத்துக்கள் நமக்கு நிறையவே கிடைக்கி. அது மட்டும் இல்லாமல் இரத்த சோகை பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் சரிதான், ஞாபக சக்தி கூட நமக்கு கம்மியாக இருந்ததுனாலும் அதை சரி பண்ணுறதற்கு ஒரு மிகச்சிறந்த கீரை வந்து நம்ம இந்த முருங்கைக்கீரையை சொல்லலாம். இதை நம்ம வாரத்தில் 2 நாட்கள் அப்படி இல்லைனா 3 நாட்கள் பொரியல் செய்தோ அப்படி இல்லைனா கூட்டு மாதிரி செய்தோ இல்லைனா துவையல் கூட நம்ம செஞ்சு கூட நம்ம சாப்பிடலாம். துவையல் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கூட நான் வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முருங்கைக்கீரை வச்சு எப்படி நம்ம அல்சரை வந்து க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதிலேருந்து ஜூஸ் பிழிஞ்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸை மட்டுமே நம்ம பயன்படுத்த போகிறதில்ல, இது கூட இன்னும் ஒரு முக்கியமான பொருள் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். அப்படி செஞ்சோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு இந்த அல்சர்லேருந்து நல்ல ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். அதனால் இப்போ இதை பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுக்கிடுவோம். நல்லா நம்ம விழுதாக அரைச்சி அதிலேருந்து ஜூஸ் பிழிஞ்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 லிருந்து 25 ml வரைக்கும் வரும். இப்போ இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது நல்லா கெட்டியான தயிர். தயிர் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தயிர் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மோரா கூட சேர்த்துக்கோங்க. மோரா சேர்க்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 25 ml முருங்கை இலை ஜூஸ் கூட நீங்கள் ஒரு 100 ml வரைக்கும் கூட நீங்கள் மோர் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இதை நீங்கள் 1 நாளைக்கு 1 வேளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது எந்த டைம்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் ரெகுலராக எடுங்க. காலையில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மறுநாளும் நீங்கள் காலையில் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு கண்டினியூவாக கொண்டு வாங்க. 1 வேளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னே எடுத்தீங்க அப்படின்னா 30 நிமிடங்களுக்கு முன்பதாக எடுத்துக்கோங்க. சாப்பிட்ட பிறகு அப்படின்னா 1 மணி நேரத்திற்கு பின்பதாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. நமக்கு அல்சர் மட்டும்தான்ட்டு இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வியாதிக்கு நல்ல ஒரு மருந்தாக நமக்கு அமைது இந்த முருங்கைக்கீரை. அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். நுரையீரல் தொடர்பான வியாதிகள், சிறுநீரகம், அதுக்கப்புறமா இதயம் தொடர்பான வியாதிகள் இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நான் உங்களுக்கு போட்டிருப்பேன், நீங்கள் அதில் போய் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். அவ்வளோதான் நான் சொல்லியிருக்கிற மெத்தட் நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க.
முக்கியமாக நீங்கள் பழங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்க. மோர் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. பழங்கள் வந்து நல்லா ஜூஸ் பண்ணி எடுங்க. பழங்கள் சொல்கிறப்போ நீங்கள் மாதுளை பழம் சாப்பிட்லாம், அதுக்கப்புறமா திராட்சை பழம் சாப்பிட்லாம். இந்த மாதிரியும் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கோங்க. இந்த பிரியாணி, குஸ்கா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் சாப்பிடாதீங்க. பட்டை, கிராம்பு அந்த மாதிரி போட்டு சமைக்கப்பட்ட உணவுகள் நீங்கள் வந்து சாப்பிடாதீங்க. இந்த கொஞ்சம் நாளைக்கு மட்டும் நீங்கள் அப்படி இருந்துட்டு இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.